Hi friends, ellarkum vanakkam. Namma channel la pathingina ellarkume therinja vishayam giveaway start pannirukom appdin sollum. Engala support pandra ungalkaga da vande indha oru giveaway naanga vande rombave supera vande start panni adu rombave successful ah vande poigittirukku. Ippo namma September month kana giveaway da vande paathukittirukom. So indha giveaway la neenga vande win pananum appadina neenga panna vendiyadhu enna appingiradha na ungalku idhila simple ah solren. And in the giveaway la neenga win pandrathu moolama ungalku 3000 rupees varaikum free ah vanda earn panikka mudiyumga. So ipo in the giveaway la neenga panna vendiya vishayam first step nama channel la neenga ellarume vanda subscribe panni vechikanum. And second one pathina naanga nama channel la podakuriya ella videos ayum pathina neenga full ah skip panama vanda watch panikonga. And அந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இடையில நாங்கள் வந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்டிருப்போம். அதுக்கான சரியான விடையை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். அண்ட் மூணாவது ஸ்டெப்பாக நீங்கள் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மூணு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா தவறாமல் பண்ணுற எல்லா பர்சனுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஆல் த பெஸ்ட். அண்ட் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் சூப்பராக அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிற டாப் 3 பர்சனை வந்து செலக்ட் பண்ணி நாங்கள் இந்த மந்த்துக்கான கிவ்அவே அமௌண்ட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ எவ்ரி பர்சனுக்கும் 3000 வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். விருப்பப்படுற எல்லாருமே இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வீடியோவோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் அதில் நாங்கள் சொல்லக்கூடிய க்வெஷ்சன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து பண்ணியிருக்கணும். அதுக்கு நீங்கள் வீடியோவோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஸோ உடனே ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கண்டிப்பாக இந்த கிவ்அவேல நீங்கள் இப்போவே பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய கிவ்அவே அமௌண்ட்டை நீங்கள் வின் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹை யூனிவர்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு விதமான முக்கியமான அப்டேட் வந்து பார்க்க போகிறோங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த Myv3 ஆட்ஸ் பற்றி தான். ஸோ Myv3 ஆட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது சின்ன சின்ன அப்டேட் வந்து கிடச்சிருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வந்து இன்னும் வரைக்கும் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அதை பற்றியும் பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் SBO அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதே மாதிரி தான் சேம் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ அந்த SBOலையும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணி அண்ட் அதில் பேமெண்ட் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ப்ரூஃபையும் நம்ம 1x1 பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. அப்போ தான் இதில் சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக வந்து புரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கை வந்து பண்ணுறதுக்கும் அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து Myv3 ஆட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ Myv3 ஆட்ஸுடைய எம்டி பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பெயிலில் வெளியில் வந்துட்டார். அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ரொம்ப மாதமாக வந்து நம்ம எல்லாருமே வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விஷயம் வந்து இது தான். ஸோ எப்போ நம்மளோட எம்டி வெளியில் வருவார், நமக்கு பேமெண்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வெயிட் பண்ணிக்கிறது. ஏன்னா இந்த ரெண்டு ரீசன் மட்டும்தான் மெயினான ரீசன். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா அவர் வெளியில் வந்தால் தான் பேமெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஒரு விஷயம் வந்து இருந்ததுனால ஃபஸ்ட் அவர் வெளியில் வரட்டும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய மைண்ட் செட் ஆகி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பேமெண்ட் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரியும் எல்லாருக்குமே டவுட் இருந்துச்சு. ஸோ இவ்வளோ விதமான போராட்டத்துக்கு அப்புறம் எவ்வளோ நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு வழியாக அவர் வெளியில் வந்துட்டார். ஸோ அந்த விஷயம் வந்து ரொம்பவே வந்து ஒரு சர்ப்ரைஸாக நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எவ்வளவோ நாள் நம்ம வந்து எதிர்பார்த்துக்கிருப்போம், எப்போ வந்துடுவார், அப்போ வந்துடுவார், பெயில் இந்த ஸ்டேட்டஸில் இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். நிறைய சோஷியல் மீடியாஸில் வீடியோஸ் பார்த்துருப்போம். பட் அது எல்லாத்தையுமே தாண்டி அவர் வெளியில் வந்தது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் வந்து ஷேர் பண்ணாமல் அவர் வந்து பெயில் அப்ளை பண்ணியிருக்காரு. ஹியரிங் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் பெயில் அவருக்கு கிடச்சிருச்சு. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இந்த விஷயம் வந்து நடந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் நமக்கு வெளியிலேயே வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸே கிடச்சிருக்கு, பெயில் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஓகே, நம்ம வீடியோ போடுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் ஆனால் வந்து அடுத்த நாள் வந்து நமக்கு வீடியோ ரிலீஸ் பண்ணார். ஸோ ஒரு வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் இதில் வந்து எல்லாருக்குமே தேங்க் பண்ணி அவர் வீடியோ வந்து போட்டிருந்தார். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து பேமெண்ட் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து சொல்லாமல் இருந்திருப்பார். அண்ட் முக்கியமாக நிறைய பேர் கேட்குற விஷயம் இதுதான். இப்போ அவர் வெளியில் வந்துட்டார்ல, ஏன் இன்னும் பேமெண்ட் வந்து போட மாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ஆப் பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் ஆகாமையே இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 1 வீக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் வரைக்கும் ஆப் வந்து சரியாகவே வந்து ஒர்க் ஆகலை. பேமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக அதுலேருந்து எடுக்க முடியலை அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறீங்க. சப்போஸ் ஊடலை எப்பயாவது ஆப் வந்து ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லியிருக்கேன். பட் ஆனால் எனக்கு சரியாக தெரியலை. ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி உங்கள்கிட்ட வீடியோவில் போடும்போதே சொல்லியிருக்கேன், நான் வந்து ரொம்ப நாளாகவே வீடியோஸ் வந்து பார்க்குறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதனால் நான் அந்த பக்கமே சுத்தமாக போகிறது கிடையாது. ஸ்டில் அதுக்கப்புறம் ஒரு சில அப்டேட் நான் வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சிச்சு, ஓ ஆப் வந்து ஒர்க் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் செக் பண்ணி பார்த்தேன். எனக்குமே வந்து ஆப் வந்து ஓப்பன் ஆகவே கிடையாது சுத்தமாகவே. ஓகேவா?
ஸோ இந்த இன்ஃபர்மேஷனையும் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, ஆப் ஏன் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மேபி சில அப்டேட் ஏதாவது போய்கிட்டு இருக்கலாங்க. அப்படி இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டு எடுப்பாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தோம், இப்போ அவருக்கு பெயில் கிடச்சிச்சு இல்லையா. ஸோ இப்போ Myv3 ஆர்ட்ஸ் கம்பெனியை சம்மந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து EOW சைடில் இருக்கும். அது அவங்க கோர்ட்டில் வந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு வந்து எடுப்பாங்க, ஓகேங்களா. ஸோ ரிட்டர்ன் இவங்ககிட்டே வந்து திரும்ப கொடுத்ததுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக ப்ராப்பராக ரன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் அப்ளிகேஷன் வந்து சஸ்பெண்ட் ஆயிருக்கு இல்லையா. சப்போஸ் அந்த ஒர்க்கு ஏதாவது வந்து போய்கிட்டு இருக்கலாம், மேபி அதை வந்து திருப்பியும் வந்து அதில் வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஆப்ஷனாக வந்து இருக்கலாம். இல்லை இந்த ஆப்பு கிடையாது, ஸோ வேறு ஒரு ஆப்பு வந்து ரெடி பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போய்கிட்டு இருக்கலாம். அதனால் கூட உங்களுக்கு ஆப் வந்து இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா. மற்றபடி வேறு எதுவுமே வந்து கிடையாது. இவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அவர் வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற மாதிரி வந்து. ஸோ ஒரு வழியாக அவர் வந்துட்டார். இப்போ அடுத்தடுத்த விஷயம் வந்து இப்போ வேறு வேறு இது வந்து போய்கிட்டுருக்கு, ஆப் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது, இதுக்கு என்ன காரணம், அண்ட் பேமெண்ட் பற்றி எதுவுமே வந்து சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சி இப்போ வந்து அவர் வெளியில் வந்ததுக்கப்புறமே வந்து நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 15 days வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய விதமான கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒர்க்ஸ் இருக்கும். ஸோ பிஸியாக தான் இருப்பாங்க, ஏன்னா பெயில் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டார். பட் உடனே மொத்தமாக அவரால் வெளியில் கிளம்பி வர முடியாது. ஸோ அதுக்குன்னு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், நிறைய ப்ராசஸ் இருக்கும். அண்ட் கம்பெனியை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கம்பெனி, ஸோ அதெல்லாமே ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு எடுக்கணும். ஸோ எல்லாமே இவர்கிட்ட வந்து கொடுத்துட்டு, அது மட்டும் இல்லாமல் கோர்ட் சைட்லேருந்து நிறைய நிபந்தனைகள் இவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையுமே எப்படி ஃபாலோ பண்ணலாம், என்ன எதுன்னு இவங்க வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தான் வந்து ப்ராப்பராக வந்து கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கு கையில் எடுப்பாங்க. ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு டைம் தேவைப்படும், ஏன்னா இவ்வளோ மாதம் வரைக்கும் வெளியில் ஜெயிலில் வந்து இருந்திருக்காங்க. ஸோ வெளியில் வந்தோடனே கொஞ்சம் அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து தேவைப்படும், அண்ட் அவங்களோட ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விதமான விஷயங்கள் வந்து இருக்கத்தான் செய்யும். அது எல்லாமே வந்து அவங்க பார்க்கும்போது ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அந்த ஒரு 10 to 15 days வரைக்கும் டைம் இருக்கத்தான் செய்யும். அந்த டைமிங்க்கு அப்புறம்தான் அவங்களால வந்து ஏதாவது ஒன்று யோசிக்க முடியும், ஓகேவா. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், ஓகேங்களா. இல்லை வெளியில் வரணும் வரணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, ஒரு வழியில் வெளியில் வந்துட்டார். ஸோ இன்னும் இருக்கிறது ரொம்ப சிம்பிள், பேமெண்ட் போடுறது அண்ட் கம்பெனி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண கொண்டு வர்றது. ஸோ இது எல்லாமே வந்து கூடிய சீக்கிரத்திலேயே நடந்துடும். நிச்சயமாக நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கான ஒரு நாள் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து கிடைக்கும், அண்ட் நம்ம பணமும் நம்ம கைக்கு வந்து கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ Myv3 ஆர்ட்ஸ் பற்றி இந்த மாதிரி சின்ன சின்ன டவுட்ஸ் நிறைய பேர் கேட்டுக்கிட்டுருந்தீங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா பணம் எப்போ வரும் பணம் எப்போ வரும் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த மாதிரியான விஷயத்துக்கான ஆன்சர் வந்து நம்மளால வந்து கொடுக்க முடியாதுங்க சரிங்களா. ஸோ யாராக இருந்தாலும் சரி அவங்க வந்து அஷ்யூரிட்டியும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ எம்டி என்ன வந்து சொல்கிறாரோ அதை பொறுத்து தான். பட் ஆனால் பேமெண்ட் வரும், வெயிட் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக, ஓகேவா. அண்ட் கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ Myv3 ஆட்ஸ் பற்றி என்ன அப்டேட் வந்து கிடச்சிச்சோ அதை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்ததான் நம்ம SBO பத்தினது வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் SBO, அதாவது SBO அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு தெரியலை அப்படின்னாலும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ SBO அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். ஸோ இதுவுமே ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தான், ஓகேங்களா. இதுலேயுமே நம்ம ஸ்டார்டிங்கில் வீடியோ பார்த்தோம், அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் வந்து ரிவ்யூ பண்ணோம். இந்த மாதிரி நிறைய விதமான விஷயங்களை தாண்டி அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8 months வரைக்கும் பிரேக் விட்டுருந்தாங்க, ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அப்டேட், அதாவது SBO அப்படிங்கிறது நார்மலாக இருந்துச்சு, இப்போ SBO ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக மாறிடுச்சு. ஸோ இதை அவங்க வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 8 months வந்து இந்த லாங் பிரேக் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ நமக்கு வந்து ஓப்பன் ஆகிட்டு, ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 1 month மேலே ஆகிடுச்சு இந்த பேமெண்ட் வர்றதுக்கு. ஸோ இப்போ பேமெண்ட் வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து பெண்டிங்கில் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் தான் இப்போ நம்ம 1 by 1 வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் இதில் வந்து பேமெண்ட் வந்து எடுத்திருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேட்சாக தான் பேமெண்ட் வந்து போடுவாங்க, ஒரேடியாக மொத்தமாக வந்து பேமெண்ட் போட்டுற மாட்டாங்க. ஸோ எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் வந்து இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பேட்சாக ஃபஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச் அந்த மாதிரி பிரித்து பிரித்து மட்டும்தான் பேமெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க போடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து கம்மியான அமௌண்ட்டு யார் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து பேமெண்ட் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க, ஃபஸ்ட்டு வந்து கொடுக்க மாட்டாங்களோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் ஆனால் வந்து இப்போ பேமெண்ட் அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா
நல்லாவே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்சுக்கான பேமெண்ட் தான் வந்திருக்கு. ஓகேவா, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபுல் பேமெண்ட் வந்துருச்சா அப்படிலாம் வந்து நினைக்க வேண்டாம். ஃபஸ்ட் பேட்சுக்கான பேமெண்ட் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ இதுலேயுமே வந்து நான் இருக்கேன். ஓகேங்களா, நான் எனக்கு இன்னும் பேமெண்ட் வந்து வரல. ஆக்சுவலாக நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் வந்து போடல, ஸோ ரீஃபண்ட் போட்டுட்டேன். ஓகேவா, எனக்கு வந்து அமௌண்ட் வந்து எனக்கு வந்து நான் வந்து ஒர்க் பண்ண அமௌண்ட்டும் ப்ளஸ் நான் பே பண்ண அமௌண்ட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீஃபண்ட் போட்டுட்டேன். ஸோ ரீஃபண்ட் அமௌண்ட் எனக்கு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன் நான் இதில் வந்து ஒர்க் பண்ணலை அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும், கேட்பீங்க. ஸோ ஒர்க் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டட் கிடையாது. ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இந்த மாதிரி அடிக்கடி பிரேக் வரும்போது அப்படி இப்படின்னு வரும்போது சும்மா பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் வெயிட் பண்ணி ஏன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து சேர்த்து வச்சுக்கணும், அதோட ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே சேர்த்து வச்சுக்கணும். ஸோ அவங்க எப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்டேட் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனால் இந்த எஸ்பிஓ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் அப்படிங்கிறது ஒரேடியாக சொல்லி முடிக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட 9 பக்கத்துக்கு வந்து ஆடியோ போடுற மாதிரி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா வந்து இரிட்டேட்டிங் ஆகிற மாதிரி இருக்கும், சரிங்களா. ஸோ அதனால் எனக்கு ஓகே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ரீஃபண்ட் வந்து போட்டுட்டேன். ஆல்ரெடி வந்து இதில் ப்ராசஸ் இருக்குது. ஸோ எஸ்பிஓவில் இதிலே வந்து நம்ம ஜாயின் அதாவது எஸ்பிஓவில் நம்ம வந்து இனிமேல் ட்ராவல் பண்ணவே விருப்பப்படலை அப்படிங்கிறவங்க தாராளமாக நீங்கள் ரீஃபண்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஸோ நான் வந்து ரீஃபண்ட் வந்து போட்டுட்டேன். ஓகேவா, ரீஃபண்ட் வந்து எப்போ அவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியலை. ஸோ அது வந்து பண்ணும்போது நமக்கு அந்த பேமெண்ட் வந்து கிடச்சிரும். அந்த பேமெண்ட் வந்தோடனே கண்டிப்பாக நான் அவங்கக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். நிறைய பேருக்கு கேட்பீங்க. இந்த வீடியோவுக்கான கிவ்அவே க்வெஸ்சன், தமிழ் என்ற சொல் முதன் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? இதுக்கான சரியான ஆன்சர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா உங்களுடைய ஆன்சரை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக இந்த மந்த்துக்கான கிவ்அவே வினராக நீங்கள் செலக்ட் ஆகணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்ட் நாங்கள் போடுற வீடியோஸையும் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வின் பண்ண முடியும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். இப்போ இதில் வந்து ஜாயின் பண்ணால் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாயினிங்லாம் இப்போ இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணவே கிடையாதுங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓல்டு மெம்பர்ஸ்க்கான பேமெண்ட்ஸ் தான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 8 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து இருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணி நியர்லி வந்து இயர்ஸ் கணக்கில் ஆகுது. ஓகேங்களா, 5 to 6 இயர்ஸ் சம்திங் நான் நினைக்கிறேன். அப்போ வந்து சின்ன சின்னதாக பேமெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பல்கான பேமெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இருக்கக்கூடிய பர்சன்ஸுடைய பேமெண்ட்ஸ் தான் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நியூ ஜாயினிங்லாம் வந்து கிடையாது. ஓகேவா, ஜாயின் பண்ணணும்னு நினச்சாலும் இப்போ உங்களால் ஜாயின் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறமா ஜாயினிங் ஆப்ஷன் வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுவுமே டவுட்டு தான், இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இனிமேல் தான் வந்து அதை பற்றின இன்ஃபர்மேஷனை வந்து சொல்லுவாங்க. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், வேறு வழி கிடையாது. ஸோ நிச்சயமாக இந்த அப்டேட் வந்து ஏதாவது கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ பேமெண்ட்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள், நான் உங்களுக்கு அப்படியே வந்து காமிக்கிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. ஸோ அந்த குரூப்பில் தான் எல்லாமே வந்து போடுவாங்க. அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேமெண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். அக்டோபர் 13லேயே வந்து இவ்வளோ பேமெண்ட்ஸ், கிட்டத்தட்ட வந்து நைட் 11 o'clock வரைக்குமே பேமெண்ட் ப்ரூஃப் வந்துக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ அக்டோபர் 13க்கு முன்னாடி மேபி 12, 11 எப்போ இருந்து பேமெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அக்டோபர் 13 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ இது வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே வந்து தெரியுது. கிட்டத்தட்ட 7 மணி 8 மணிலேருந்தே பேமெண்ட் வர ஆரம்பிச்சிருக்கும் போல இருக்கு. இங்கே பார்த்தாலே தெரியுது பாருங்கள், 6 மணிக்கே வர ஆரம்பிச்சிருக்கு இங்கே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து 6:27 வந்திருக்கு, அக்டோபர் 12 வந்திருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டைம் பேமெண்ட் வந்து வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இதில் ஒரு வேளை சப்போஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறீங்க, இதுலேயும் நீங்கள் பேமெண்ட் பண்ணி தான் ஜாயின் பண்ணணும், ஃப்ரீயெல்லாம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஓகேங்களா, அதையும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அண்ட் இப்போதைக்கு அந்த பாசிபிலிட்டிஸ் வந்து கிடையாது. சப்போஸ் அப்படி வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். அண்ட் ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன் எஸ்பிஓ பற்றின அப்டேட்டும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். அண்ட் எஸ்பிஓவுடைய பேமெண்ட் ப்ரூஃபும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். ஓகேங்களா, ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. இப்போ இது ரெண்டில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நிச்சயமாக நான் உங்களுக்கு வந்து அதுக்கான ரிப்ளை வந்து பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.